ஹரஹர சங்கர் சங்கர ஜெய் கும்பகோணம் மடத்தில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் பெரியவா ஸ்ரீ மடத்துடன் தொடர்பு உடைய ஒரு குடியானவர் பரபரப்புடன் ஓடி வந்து பெரியவா காலில் விழுந்து என் மகனை காப்பாத்துங்க கடவுளேன்னு கதறினார் என்ன நடந்தது அப்படின்னு அவர்கிட்ட பெரியவா கேட்குறார் குடியானவருக்கு ஒரே ஒரு பையன் அவன் சாப்பிட்டுருந்தப்போ ஒரு பாம்பு அவன் உடம்பு மேலே ஏறி அந்த பக்கம் போயிருக்கு பையனுக்கு ஏற்பட்ட பயத்தில் மூர்ச்சே ஆகி விழுந்திருக்கான் பையனை பாம்பு கடிச்சுதா இல்லையான்னு தெரியல பாம்பு கடிக்க மந்திரிக்கிற வழக்கம் இருக்குது ஆனால் அந்த மந்திரம் தெரிஞ்சவா யாரும் இங்கே பக்கத்தில் இல்லை என்ன செய்யறது சாமி தான் காப்பாத்தணும் பெரியவா விபூதி பிரசாதம் கொடுத்தார் பையனோட நெத்தியில் பூசு சரிங்க வீட்டில் அறுப்பு இருக்கா இருக்குது சாமி பையன் உதட்ட பிரித்து வாயில் அரைப்பு பொடி போட்டு மெதுவாக தடவி விடு பையன் கசக்கிறதுன்னு துப்பிட்டான்னா பாம்பு கடிக்கலைன்னு அர்த்தம் தித்திக்கிறதுன்னு சொன்னால் பாம்பு கடிச்சிருக்குன்னு அர்த்தம் இதுக்கு வைத்தியம் பண்ணணும் போய் பையனோட வாயில் கொஞ்சம் அரப்பு போட்டு பார்த்துட்டு சொல் அப்படின்னு மகா பெரியவா சொன்னார் குடியானவர் ஓடி போய் பெரியவா சொன்ன மாதிரியே பண்ணினார் பையனோட வாயில் அரப்பை போட்டதும் கசக்கிறது கசக்கிறதுன்னு துப்பினான் அப்பா பாம்பு கடிக்கல குடியானவனுக்கு சந்தோஷம் நிலம சரியானதும் அந்த பையனையும் அழைச்சிட்டு தரிசனத்துக்கு வந்தார்கள் குடியானவ தம்பதிகள் அந்த பெண்மணி கிட்ட பெரியவா தினமும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்து அப்படின்னு சொன்னார் நல்லெண்ணில் தீபம் ஏற்றினா எல்லா பீடைகளும் அகலும் சனி தோஷம் போகும் அது சிறந்த சனி பிரீத்தி அதனால் தினமும் நல்லெண்ணெயில் வழக்கேற்றி வழிபாடு செய்கிறது मिलि हरे हर शंकर जय जय शंकर कांजीीशकर कामकोटी शंकर